శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది అస్మత్ గురు పరంపరాయే నమః. போன ஸ்லோகத்துல சரணாகதின்னு ஒண்ணு இருக்கு, பிரபத்தி பரநியாசம் அப்படின்னா அதுக்கு பேரு, அது மோட்சத்துக்கும் மூலமா இருக்கும் அப்படின்லாம் சொல்லி சாதிச்ச. இப்ப அதுக்கு பேர்ல இப்ப கேள்வி கேட்கிறா, இப்ப சரணாகதிங்கிறது சுதந்திர பிரபத்தியா அங்க பிரபத்தியா? சரணாகதின்னு சொல்றது நம்ம சைவேஷ்ணவ சம்பிரதாயத்துல சுதந்திர பிரபத்தியா தான் ஒத்துண்டிருக்கும். ஆனால் இது அங்க பிரபத்தியாத்தான் உபநிடத்தன்லாம் சொல்லப்பட்டிருக்கு. பக்தியோக நிஷ்டாவை பத்தி வரைச்ச பக்தியோகிகள் எல்லாம் என்ன பண்ற அப்படின்னாக்க, சரணாகதியா அங்கமா அனுட்டிக்கிறா. அதே சம்பிரதாயத்தவர்கள் எல்லாம் இத வந்து சுதந்திரமாகவே அனுட்டிக்கிறா. இப்ப சுதந்திரமாகவே இந்த சரணாகதி இருக்குதுன்னு சொன்னோம்னாக்க, அப்போ அங்கமா தான் அங்க விதிக்கப்பட்டிருக்கு, அதுக்கு விரோதமா போயிடுமே, அதுக்கு விரோதமா போயிடும். அதனால அங்கமா விதிக்கப்பட்ட சரணாகதிய சுதந்திரமா எடுத்துக்கிறது எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஏன்னா சரணாகதிய போய் பிரதானமா எடுத்துட்டோம், பக்தி யோகத்தை அப்பிரதானமாக்கிட்டோம் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இது ஒரு விரோதம். இல்ல அங்கமாவே இருந்துட்டு போட்டோம்னு சொன்னாக்க, பிராமணாக விதிலந்தி யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேனன் இருக்கு. இந்த பக்தியோகத்துக்கு ஸ்வஸ்வ வர்ணாசிரம தர்மங்கள் இருக்கு பாருங்கோ, அவைகள்லாம் அங்கமா இருக்கு, அவைகள்லாம் அங்கமா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல மூணாம் அத்தியாயம் நாலாம் பாதத்திலாம் நல்லா விசாரம் பண்ணி சொல்லியிருக்கோம். அதனால இப்போ வர்ணாசிரம தர்மங்கள் தான் அங்கமா இருக்குது, அவைகள்னாலேயே இந்த உபகாரம் சித்திச்சு விடுறதே. அப்படி இருக்கும் பொழுது இப்ப சரணாகதி எதுக்கு அங்கமா சொல்லணும்? அதனால இந்த மாதிரி தேவையே இல்லையே அது. அதனால இப்ப இது எதுக்கு அங்கமா இருக்கணும்? முதல்ல பிரதானமா சுதந்திர பிரபத்தியாக பிரதானமாக பிரபத்தியை ஒத்துண்டோம்னாக்க, சரணாகதி அங்கமாக விதிக்கப்பட்டிருக்கோ இல்லையோ அதுக்கு விரோதம் வந்துருமே, அது ஒரு கேள்வி கேட்டா. ரெண்டாவது, வர்ணாசிரம தர்மங்களுக்கெல்லாம் அங்கத்துவம் சொல்லியிருக்கோம், சர்வாபேக்ஷா யஜ்ஞாதி ஸ்ருதே அஸ்வத் அப்படின்னா சூத்திரக்காரர் சொன்னார் மூணாம் அத்தியாயம் நாலாம் பாதத்துல, அதெல்லாம் பார்த்திருக்கோம். அப்ப அவைகள்னாலேயே உபகாரம் சுத்தி சொல்றது, அப்போ இந்த சரணாகதிக்கு இதுக்கு அங்கத்துவம் சொல்லணும். அங்கத்துவமும் வேண்டாம், பிரதானத்துவம் சுதந்திர பிரபத்தியும் வேண்டாம், அப்ப சரணாகதியா பண்ண வேண்டாமே, பக்தி யோகமே போருமே, இது எதுக்கு? இது ஒரு கேள்வி. அதே மாதிரி சரணாகதி இருக்குதே அது அங்கமா இருக்கிறதுல தான் தாத்பரியம் இருக்கு, அதனால பிராதான்யம் சொல்ல முடியும். சரணாகதியை வந்து பிரதானமா அனுஷ்டிக்கணும்னு நாம வச்சுட்டு இருக்கோம் இல்லையோ, அதை தியாகம் பண்ணிடணும். அதனால இவைகள்லாம் தேவையே இல்லை. இப்படி நிறைய சந்தேகங்கள் வருது. ஏன்னா இந்த சரணாகதி சாஸ்திரம்ன்றது சாமான்யமான சாஸ்திரம் இல்லை. சுவாமி தேசிகன் க்ஷேமத்ரகஸ்த திரேசாரத்துல சாத்தியோபாய சோதனாதிகாரத்துல அவ்வளவு விமர்சையா பண்றக்கார். எல்லாம் பார்த்து பார்த்து என்னென்ன கேள்விகள்லாம் வருமோ அந்த கேள்விகளுக்கெல்லாம் சமாதானம் சாதிச்சிருக்காரு. அதனால இப்ப வந்து சரணாகதின்னு ஒண்ணு இருக்குன்னாக்க, அது பிரதானமானதா அங்கமானதா? அங்கமா இருந்தாக்க பிராதானியம் எப்படி வரும்? பிரதானமா ஒத்துட்டாக்க பக்தி யோகம் பிரதானம் இல்லைன்னு ஆயிடும்.
அதனால இப்போ சரி அங்கமா சொன்னாக்க எப்படி அங்கமா இருக்கு? கர்மாக்களும் அங்கம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சரணாகதியும் அங்கம்னு சொன்னாக்க இப்ப அது விரோதம் வந்துருமே. எத்தனை அங்கம்? ஒன்னே போருமே, இது எதுக்கு அப்படின்லாம் கேள்வி வந்துடுது. அவரி பிராதாரணத்திலையும் விட்டுடுங்கோ. இப்படிலாம் கேள்வி வரச்சே அதற்கு சமாதானம் சரிக்கிற இந்த ஸ்லோகத்துல இவா சொன்ன மாதிரி வர்ணாசிரம தர்மங்கள்லாம் அங்கமா தான் இருக்கு, சரணாகதி கூட அங்கமாக படிக்கப்பட்டிருக்கு, அங்கமா தான் படிக்கப்பட்டிருக்கு. இந்த சரணாகதி உரண்டத்திலாம் அதனால இப்போ அங்கத்துவத்தை ஒத்துக்கிறோம், பிராதாரணத்தையும் ஒத்துக்க போறோம். அது எப்பன்றதோ அது அப்புறம் சொல்றோம். இப்ப பிரதானமா நீ என்ன கேட்டான், அங்கத்துவம் உண்டா இல்லையா அப்படின்னு அவன் கேள்வி கேட்டான். அதற்கு அங்கத்தம் உண்டு, அங்கத்தம் தான் ஒத்துன்றிருக்கும் உபநிஷத்துலாம். பக்தியோக நிஷ்டாளுக்கு, பக்தியோக நிஷ்டாளுக்கு இந்த சரணாகதியானது அங்கமாக இருக்கும் அப்படிங்கறத நாங்க ஒத்துக்கிறோம். சரி வர்ணாசிரம தர்மங்கள்லாம் அங்கமா இருக்கே, அப்படி இருக்குச்சு அதுவே போருமே, அதனாலேயே உபகாரத்தும் சித்திச்சுடுறதே. இப்ப தனியா இது எதுக்கு சொல்லணும், பிரபத்தி எதுக்கு சொல்லணும் அப்படின்னு கேள்வி வந்ததுன்னு அதுக்கு சொல்ற. வர்ணாசிரம தர்மங்கள் என்ன பண்றது, சரணாகதி என்ன பண்றது, அங்கமா இருந்தி அப்படின்னு விவேசனம் பண்ணிடணும். இப்ப போன பாதத்துல மூணாவது அத்தியாயம் நாலாம் பாதத்துல சில விஷயங்களை சொல்றோம். கர்மாக்கள் அங்கங்களாக இருக்கின்றன, சமதமாதிகள் அங்கங்களாக இருக்கின்றன, சிரவணம் மனநம் இவைகளும் அங்கமாக இருக்கின்றன, பாண்டித்யம் அங்கமாக இருக்கு, பால்யம் அங்கமாக இருக்கு, முனி மனநம் அதுவும் அங்கமா இருக்கு. இப்படி பத்துக்கு மேல சொல்லியிருக்கோம் இவையெல்லாம் அங்கமா இருக்குன்னு சொல்லிட்டு. இப்ப இதைகள்லாம் நீ என்ன சொல்லுவே, இது வேண்டாம் உன்னே போருமே, என்னத்துக்கு பத்து அங்கங்கள் அப்படின்னு கேட்டா நீ என்ன சமாதானம் சொல்ல முடியும்? அதுக்கு என்ன சமாதானம் சொல்லுவாங்க, இல்ல இல்ல சமதமாதிகள்னா இந்திரிய நிகிரகம், கர்மாக்கள்னா பாபத்தை போக்கும், ஹிருதய மனசுல இருக்கக்கூடிய தோஷங்களை போக்கிடும், கலுஷம் காலுஷ்யத்தை போக்கிடும், அது மாதிரி சிரவணம்ன்றது ஞானத்தை உண்டு பண்ணும், மனனுங்கிறது எந்த ஞானத்தை நம்ம சம்பாரிச்சிடணுமோ அதை பிரதிஷ்ட பண்ணும், பாண்டித்யம்ங்கிறது விவேகத்தை உண்டு பண்ணும், எது உபாதேயம் எது அனுபாதேயம் எதை எடுத்துக்கணும் எதை தள்ளணும் அப்படிங்கிறது ஹேய உபாதேயங்கள்லாம் பத்தி விவேக ஞானம் வரும் பாண்டித்யத்தினால. மனநங்கிறது எப்பொழுதும் அந்த பகவத் சிந்தனையே அதை கொண்டு வரும். இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பலம் சொல்றோம் இல்லையோ, அந்த மாதிரி இங்கேயும் சரணாகதியை பார்த்துக்கோ. அங்க நீ அதான் சொல்லி ஆகணும், ஒத்துண்டோன்னாக்க அவைகளுக்கு அங்கத்தம் ஒத்துண்டாக்க அந்த ஒவ்வொரு அங்கத்துக்கும் ஒவ்வொரு பதில் இருக்கு, ஒவ்வொரு பரிய பலம் இருக்கு. அந்த பலத்தை நம்ம ரெண்டு பேரும் ஒத்துண்டுதான் ஆகணும். அது இல்லைன்னு நீ சொல்ல முடியாது, நானும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி வர்ணாசிரம தர்மம் என்ன பண்றதுன்னாக்கா நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய காலுஷ்யம் இருக்கு பாருங்க, அந்த காலுஷ்யத்தை போக்கடிச்சுடும். காலுஷ்யத்தை போக்கடிச்சுடுச்சுன்னா என்ன ஆகும், ரஜோகுணம் தமோகுணம் போயிடும், சத்துவகுணம் ஓங்கி இருக்கும். பெருமாளுக்கு மதுசூதனன் கைடபாரி அப்படின்னு பேரு. மதுசூதனன் என்ன அர்த்தம்னா மது கைடவன் அவள் எல்லாம் அடிச்சு அருள்ய பெருமாள் வதம் பண்ணார், அதனால பெருமாளுக்கு மதுசூதனன் கைடபாரின்னு பேர் வந்துடுச்சு. அப்படின்னாக்கா மது கைடபாலி வாழ்னா ரஜசு தமசு குணத்தினால அப்படி அபிபவமா இருக்காவா, அந்த மாதிரி இருக்கிற அவளை அடிச்சார். ரஜோகுணமும் தமோகுணமும் சத்துவகுணத்துக்கு விரோதிகள், அதனால சத்துவகுணம் நன்னா வளரணும்னாக்கா ரஜோகுணத்தையும் தமோகுணத்தையும் அடிச்சுடணும். இந்த நம்ம பண்ற வர்ணாசிரம தர்மங்கள் மற்றபடி சந்தியாவனம் பண்றோம், பத்து காயத்ரி, இருபத்தெட்டு காயத்ரி, நூத்தி எட்டு காயத்ரி, ஆயிரத்தி எட்டு காயத்ரி, காயத்ரி ஜபம் பண்றோம். அந்த பண்ற சமயத்துல மனச கான்சென்ட்ரேட் பண்ணி ஒருமுகப்படுத்தி
நம்ம ஜபிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த சமயத்துல நமக்கு எவ்வளவு ஆனந்தம் வரும். பெருமாளை போய் கோயில போய் சேவிக்கிறோம், கைகூப்பிட்டு நாராயணா கோவிந்தான்னு சொல்லிட்டு கைகூப்பி அப்படி சேவிக்கிறோம், மனசு அப்படியே லயிச்சு போயிடுறது. அந்த சமயத்துல நமக்கு ரஜோகுணமோ தமோ குணமோ வருது இல்ல. எத்தனை பேர் நம்மளை இடிக்கிறா கோயில்ல, அவ்வளவு கும்பல்ல இடிக்கிறா, பஸ்ல போயவனா எட்சக்க தள்ளி போயானுவோம். அதே கோயில் இடிக்கச்ச அவன் எப்படியா இட்டுட்டா போறதுனால எனக்கு பெருமாள் சேவிச்சா போறோம்னு நம்ம சேவிக்கிறோம். அந்த சமயத்துல எந்த சிந்தனையும் வரமாட்டேன்றது. சத்துவகுணமையும் மேலோங்கி இருக்கு. இதெல்லாம் எங்கேருந்து வந்தது? நம்ம பண்ற வர்ணாசிரம தர்மங்கள்னால வந்தது. அதனாலதான் நம்ம நித்தியபடி சந்தியாவனம் பண்ணு, அவாவா வர்ணத்துக்கு ஆசிரமத்துக்கு ஏத்த மாதிரி கர்மாக்களை பண்ணுங்கோ. ஒண்ணும் இல்லை, இந்த கர்மாக்கள்லாம் பண்ண என்ன ஆகும், நம்ம மனசு கர்மாவோட தான் போகும். இந்த கர்மாவை அனுட்டிக்கணும், இது எப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், நம்ம புத்தி போகும். அந்த மாதிரி போகிற சமயத்துல வேற சிந்தனை நமக்கு எதுவும் வராது, இதுலயே மனசு போயிட்டு இருக்கும். இதுலயே போயிட்டு இருக்கிறதுனால ரஜோகுணமோ தமோ குணமோ வராது, நல்ல சிந்தனையிலேயே போயிடும். அப்ப சத்துவகுணம் நல்லா வளரும். அது திருவள்ளம். அதனால இப்ப என்னாச்சு, வர்ணாசிரம தர்மங்களை நாம அனுஷ்டிக்கிறோம். அப்படி அனுஷ்டிச்சாக்க அதனால அது அங்கம்தான், பக்தி பக்தி யோகத்துக்கு அங்கமா இருக்கு. அந்த அங்கமான வர்ணாசிரம தர்மங்களை அனுஷ்டிச்சாக்க தோஷங்கள்லாம் போறது, மனசுல இருக்கிற காலுஷ்யம்லாம் போயிடுறது. அதனால சத்துவவர்தி, சாத்விக குணம் இருக்கே சத்துவகுணம், அதனுடைய விருத்தி அதிகமாகுது. அதனால அது வர்ணாசிரம தர்மம் உபகாரகமா இருக்கு, அதனால அதை அனுட்டிச்சு ஆகணும் அங்கமாக. ஆனால் நம்ம நித்தியபடி ஏதோ தப்பு பண்ணிட்டு தான் இருக்கோம், அதுக்கு பிராயசித்தம் பண்ணிதான் ஆகணும். அந்த பிராயசித்தம்ங்கிறது கிருச்சனம் பண்ணிக்கலாம். கிருச்சனம்னாக்க பணத்தை இரண்யத்தை எடுத்துன பணத்தை எடுத்துன்னு சமர்ப்பிக்கிறது, ஏதாவது ஒண்ணத்தை சமர்ப்பிச்சு அதெல்லாம் பண்றது கிருச்சனம். சாந்திராயணம் விரதம்னு சில விரதங்கள் இருக்கு, அதுக்கெல்லாம் நிறைய அனுட்டானம் இருக்கு, யாரும் அனுட்டிக்கிறது இல்லை. அதெல்லாம் அந்த மாதிரி வர்ணாசிரம தர்மங்கள் பண்றவன் தான் தப்பு பண்ணிட்டான்னாக்கா அப்ப கிருச்சனம் பண்ணிக்க சொல்றது, சாந்திராயணாதி விரதங்கள் எல்லாம் பண்ணணும், அனுட்டிக்கணும், உபவாசம் இருக்கணும். சொல்லுவா இப்ப சன்னியாசிகள் இருக்கா, அவளுக்கு தன் குடும்பத்தை பத்தி ஞாபகமே வரக்கூடாதான். அப்படி அதாவது சிந்தனை வந்துருத்தோ அதை பத்தி பேசிட்டான்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பிராயசித்தம் மூணு நாள் உபவாசம் இருக்குமா, உபவாசம் இருக்கணுமா. சந்திரசேகரேந்திர சரஸ்வதினு திறந்தார், அதை பத்தி சொல்லுவா. விஜயேந்திர சரஸ்வதி சுவாமியா வந்துட்ட, யாரோ வந்திருக்கா அவ ஊர்ல இருந்து வந்திருக்கா, அவர்கிட்ட விஜயேந்திர சரஸ்வதி கேட்டாராம், தான் ஊர்ல இருந்து வந்திருக்கான்றதுனால எங்க அப்பா அம்மா சௌக்கியமா இருக்காளான்னு கேட்டாரு அவர், சின்ன பிள்ளை. ஆனா சந்திரசேகரன் சரஸ்வதி பரம போயிச்சு கிட்டத்தட்ட 28-29 வருஷம் ஆக போறது, அதுக்கு முன்னாடி இது. அப்போ அவனால சுவாமி என்ன பண்ணா, பெரியவர் இந்த மாதிரி கேட்க கூடாது, சின்ன பிள்ளை கேட்டுட்டேன், அதனால என்ன பண்ணனு, உபாசனம் அப்படின்ட்டு, உபாசம். இந்த உபவாசம் உடம்பு வருத்தின்டாக்க மனசு கஷ்டப்படும், நம்ம எதுக்கு இந்த மாதிரி நினைச்சோம், இனிமே நினைக்கூடாதுன்னு தோணும், பேசக்கூடாதுன்னு தோணும். இந்த மாதிரி உபவாசம் இருந்தது தானும் இருந்தேனா, அதுக்கோசரம் நான் கேள்விப்பட்டேன், உண்மையா பொய்யாலாம் அப்படின்னு தெரியாது, கேள்விப்பட்டேன். இதெல்லாம் விரதங்கள்னா அனுட்டிக்கணும். ஆனால் அனுட்டிக்கிறதுன்றது எல்லாராலையும் முடியுமா? எல்லாராலையும் அனுட்டிக்கவே முடியாதாச்சு. அப்போ இந்த மாதிரி சாந்திராயண விரதம்லாம் அனுட்டிக்கணும். அந்த புத்தி பூர்வகமாக நமக்கு வந்து இத மாதிரி பாபங்கள்லாம் பண்ணிட்டோம்னாக்க அப்ப அந்த பாபங்களை போக்கடிக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணுமோ இல்லையோ, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்க இந்த சரணாகதியை அங்கமா அனுட்டிச்சிருங்க. சரணாகதின்னா என்ன அர்த்தம், பகவானே என்னால எதுவும் பண்ண முடியல, நீயே எனக்கு கதின்னு நம்ம திருவடியில போய் விழுந்துடுறோம். அப்போ அந்த பிராயசித்த ஸ்தானத்துல இந்த சரணாகதி இருந்துடும். இந்த சரணாகதியானது பிராயசித்த
பிராயசித்த ஸ்தானத்துல இருந்துட்டு நமக்கு நல்லதை பண்ணிடும், அதனால அது பண்ணணும். அதனால பக்திக்கு விரோதமாக சில பாபங்கள் எல்லாம் வரும், அந்த பாபங்கள் எல்லாம் போக்கடிக்கணும்னு என்ன பண்ணணும் அப்படின்னாக்க பிராயசித்தத்தை அனுஷ்டானம் பண்ண முடியாம தர்ப்பான். எவ்வளவோ தப்பு பண்றோம், ஒவ்வொரு தப்புக்கும் ஒவ்வொரு பிராயசித்தம் தர்மசாஸ்திரத்துல சொல்றிருக்கு. ஆனால் அதை எதுவும் பண்ண முடியாதவன் என்ன பண்ணுவான், பெருமாள் திருவடி வாரத்துல போய் உணர்ந்துவிடு, அந்த சரணாகதியை பண்ணிவிடு. அப்ப அங்க பிரபத்தி, அதை பண்ணினாக்க அந்த பிராயசித்த ஸ்தானத்துல அது இருந்துட்டு பக்தி யோகத்துக்கு எது எது விரோதமா இருக்குதோ பாபங்கள் அவைகள் எல்லாம் போக்கடிச்சுடும். அதுவும் யார் பண்ணணும் தெரியுமா, அகதிகன். அந்த அகமஸ்மபராதானாம் ஆலயா அகிஞ்சனோ அகதிகி, நான் அகிஞ்சன்யம் எனக்கு இருக்கு, எனக்கு வேற கதி இல்லை, அனன்யகதிகனாக அகிஞ்சனாக இருக்கான் பாருங்கோ, அவன் இத மாதிரி பண்ணிடணும். இந்த சரணாகதி இவன் அங்கமா பண்ணிட்டான்னாக்கா அப்ப இவன் பண்ணின பாபங்கள் அழிஞ்சிடும், அப்ப பக்தி சித்திக்கும். முதல்ல இந்த வர்ணாசிரம தர்மங்கள் நம்ம பண்ண நம்ம மனத்துல இருக்கக்கூடிய காலுஷ்யம், அசுத்தமான எண்ணங்கள், அதாவது ரஜோகுணம் தமோகுணம் அவைகள்லாம் நமக்கு என்னென்ன கெட்ட எண்ணங்கள்லாம் வருது, எவ்வளவு கோபம் வருது, எவ்வளவு தாபம் வருது, நமக்கு ஏதாவது ஒண்ணு கிடைக்கல என்னாக்க கிடைக்காத பேர்ல அவ்வளவு கோபம் வருது, அந்த கோபத்தெல்லாம் நம்ம காமிப்போம், கோபத்தெல்லாம் யார்கிட்டயா காமிச்சிடணும், ரஜோகுணம் அப்படியே படுத்தி எடுத்துரும், அதெல்லாம் பாப்போம். அத மாதிரி தோஷங்கள் எல்லாம் போக்கடிக்கும் வர்ணாசிரம தர்மம். இதுவோ பக்திக்கு என்ன என்ன பாபங்கள்லாம் நடுவுல வந்ததோ விக்னங்களாக அவைகளை போக்கடிக்கிறதுக்கு பிராயசித்தம் பண்ண முடியாத அசக்தன் அகதிகன் அகிஞ்சனன் அவன் இந்த சரணாகதியை அங்கமாக அனுஷ்டிக்கட்டும். அந்த பிராயசித்தான் இந்த இது விட்டு போயிடும், பாபங்கள்லாம் போயிடும், பக்தி யோகம் நிந்துடும். அதனால பக்தி கோசரம் இது உபகாரம் பண்ணும், இதுல தோஷமே கிடையாது. அதனால சரணாகதியை பண்ணணும்னுட்டு அங்கமாக பண்ணணும்னு நீங்க விதிச்சிருக்கு. இப்ப என்ன ரெண்டு கேள்விக்கு சமாதானம் சொல்லியாச்சு, அங்கமா தான் விதிக்கப்பட்டிருக்கு, சரி ஒத்துக்கிறோம், அங்கமா தான் விதிக்கப்பட்டிருக்கு ஏத்துக்கிறோம். அப்படியானாக்க வர்ணாசிரம தர்மங்கள்லாம் அங்கமா இருக்குதே, அதுக்கு இது விரோதமாச்சு, அதுவும் அங்கம் இதுவும் அங்கம்னா எப்படி, அதுக்கும் சமாதானம் சொல்லியாச்சு. அது காலுஷ்யத்தை போக்கடிக்கும், இந்த சரணாகதியோ பாபங்களை போக்கடிக்கும். எப்பப்பார் ஆராதனம் பண்ணச்சே ஞாச தசகத்தை சொல்லுங்கோ, சம்ஸ்கிருதம் தெரியலையா அடைக்கல பத்த சொல்லுங்கோ, அடைய எனக்கு ஞாச தசகம் விட்டுறாயிடுச்சு, அடைக்கல பத்து விட்டுறாதுல, மெத்தபடி சேவிக்கிறேன், ஞாச தசகத்தை சேவிச்சுடுங்கோ. ஏன் அப்படின்னு அனுசந்தானம் ரெண்டு, அனுஷ்டிக்கிறது வேற அனுசந்திக்கிறது வேற. அனுஷ்டிக்கிறதுன்னு சரணாகதியை பண்றது, அதுதான் நம்ம பெரியவானவங்க பண்ணி முடிச்சுட்டா ஆச்சாரியால் நமக்கு முடிச்சு கொடுத்துட்டார். ஆனால் இது அனுசந்தானம், இந்த மாதிரி நித்தியப்படி சேவிக்கிறது, இது சரணாகதின்னு அர்த்தம் இல்லை. நித்தியப்படி தப்பு பண்ற மொழி நாராயண நாராயணம் சொல்றோம், அன்னைக்கு சொன்ன பாருங்க காயின வாசாமணேந்திரியர் வாத்மன வாக்குதிரை சுபாவா கரோமை சகலம் பரத்தி நாராயணாய சுக்தியான் அவன் பிராயசித்தான் நசேஷானி கிருஷ்ண அனுசரணம் பரம். இந்த மாதிரி எல்லாம் சொல்றமே இதுதான், இத மாதிரி ஞாபகம் சேவிக்கிறது நித்தியப்படி நாம பண்ணிக்க பண்ற சமயத்துல இது. அதனாலதான் பெரிய வரல அழகான இது சொல்றா, உள்ள காரியம் பண்ணச்சு வேற சிந்தனை இல்லாம ஸ்தோத்திர பாடம் சொல்லிட்டே பண்ணுங்கோ, அல்லது பகவன் நாமாவை சொல்லுங்கோ, அல்லது ஆழ்வாசிய சூழ்த்திகளை சேவிங்கோ, இத மாதிரி ஏதாவது சேவிச்சுருங்கோ, அந்த மாதிரி மனசு அதுல போக்கு அதுல வந்து பிரவர்த்திக்க வச்சுட்டோம்னாக்க நமக்கு இந்த கஷ்டம் எதுவும் வராது. ரஜோ குணமோ தமோ குணமோ ஏறவே ஏறாது. அதனால இந்த பிரபத்தியானது இதுக்கு உபயோகப்படுறது. அதுக்கப்புறம் இந்த சொரூபம், இந்த பிரபத்தியினுடைய சொரூபத்தை முதல்ல புரிஞ்சுக்கோங்க.
யார் பண்ணுவான் பிரபத்தி அப்படின்னாக்க, ஒத்தன் சர்வாத்மனா அசக்தன், பகவானோ சர்வாத்மனா சக்தன், சர்வாத்மனா ஒத்தன் அகிஞ்சனன், அவனோ சர்வாத்மா கிஞ்சனன் இல்ல, எல்லாம் சர்வ ஐஸ்வர்யமா உடையவனவன், இவனோ அகதிகன், அவனுக்கு யாருமே வேண்டியதில்லை, அப்படி அவன் பாட்டு ஜுஷ்டனா இருக்கான் அவன். அப்படி அதுவும் அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, எல்லாருக்குன்னுட்டு உதாசீனா இல்லை நம்ம கிட்ட, எப்பொழுதும் நம்ம கிட்ட பரிபூர்ண கிருபையோடு நடந்துகொள்ள இருக்கான் அவன். அப்படிப்பட்டவன் கிட்ட போய் நாம சரணாகதி பண்ணணும்னாக்க, வேற உபாயங்கள்னால எதை எதெல்லாம் நம்மளால பண்ண முடியாதோ அவைகள் அனைத்தையும் அவன் அனுகிரகிச்சுடுவான் சரணாகதி பண்ணிட்டோம்னாக்க. என்ன அற்புதமான இது ஒரு பாருங்க, இது அனன்யசாத்தியே ஸ்வாபீஷ்டே மகாவிஸ்வாச பூர்வகம் ததேகோபாயதா யாஞ்ச பிரபத்தி சரணாகதி அப்படின்னுட்டு தேசியன் உதாரிக்கிறார். இதுல வந்து ஸ்ரீமதேசத்துல சாத்தியோபாய சோதனாதிகாரத்தை உதாரிச்சிருக்கார். அதாவது நம்மளால வேற எந்த வேற யாராலையும் சாதிக்க முடியாதது, வேற எந்த உபாயத்தினாலையும் சாதிக்க முடியாதது, எது சுவாபீஷ்டே நமக்கு பிடிச்சது, எனக்கு இது பிடிக்கும் அப்படின்னு இருக்கு. எனக்கு இது பிடிக்கும்னாக்கா அந்த எனக்கு எது பிடிக்குமோ அதை அடையணும்னாக்கா வேற உபாயமே இல்லை, எனக்கு வேற யாரும் அந்த உபாயத்துக்கு அதை அணு அதை சாதிக்க வைக்க மாட்டா, மனுஷாலும் இல்லை உபாயமும் இல்லை. அனன்ய சாத்திய சுவாபீஷ்டே மகாவிஸ்வாச பூர்வகம், இந்த எம்பெருமான் எனக்கு நிச்சயம் பண்ணி கொடுத்துருவான் அப்படின்னு மகாவிஸ்வாசம், ரெண்டு கையும் கூப்பிட்டு நாராயணான்னு கூப்பிட்டு பிரார்த்திக்கிறோம் பாருங்கோ, எப்படி பிரார்த்திக்கிறது, ததேக உபாயத்தை யாஞ்சா அப்படின்ற யாஜ்ஞா, யாஜ்ஞானாக பிரார்த்தனை, நீயே எனக்கு உபாயமா இருந்து நடத்தி கொடு அப்படின்னு பிரார்த்திக்கிறது இருக்கு பாருங்கோ, அதுதான் பிரபத்தி சரணாகதி. அனன்யசாத்தியே ஸ்வாபீஷ்டே மகாவிஸ்வாச பூர்வகம் ததேகோபாயதா யாஞ்ஞா பிரபத்தி சரணாகதி அப்படின்னு சமர்த்தனான உத்தரம் வேண்டணும். அப்படி வேண்டினான்னாக்க அந்த சரணாகதி தான் நமக்கு பலிக்கும். இதுல என்ன பாருங்க, ஆணுகூல்ய சங்கல்பம் பிராதிகூல்ய சர்ஜனம் ரக்ஷிஸ்ரீ விஸ்வாசா கோத்ருத்த வர்ணம் ததா அமாரி வந்து ஆத்ம நிக்ஷேப காற்பண்யம் ஷட்விதா சரணாகதி, ஆறு உத்திருத்தீங்க, அகதிகன் அனன்ய சாத்தியம் அதனால எனக்கு எதுவுமே கதி இல்லை, ஆகிஞ்சன்யம் இருக்கு, அது மாதிரி வேற யாரும் எனக்கு உபகாரங்கள் இல்லை, அனன்ய கதிகளா இருக்கேன், எனக்கு வேண்டியது மோட்சம், அதை அடையணும், அதுக்கு ஒன்னாலத்தான் முடியும், மகாவிஸ்வாசம், அதனால பிரார்த்தனை பிரார்த்திக்கிறது, யாஜ்ஞா அதாவது யாச்சிக்கிறது, நீயே எனக்கு உபாயமாயிருன்னு கோத்ருத்த வரணம் எல்லாம் சொல்லிவிட்டேன் இந்த ஒரு ஸ்லோகத்தினாலேயே. இப்படி இப்படிப்பட்ட சரணாகதியை ஒத்த அனுட்டித்தானாகில் அவன் பரமகிருபாடு, அவன் சக்தன் சர்வசக்தன் சர்வஜன், அவனால பரம ஔதாரியம் அவனுக்கு இருக்கிறதுனால எல்லாத்தையும் கொடுக்க முடியும் அவனால, அப்படிப்பட்டவன். அதனால இந்த உபாயம் இருக்குதே சரணாகதின்றது, அது சர்வ சாத்தியமா இருக்குது, அது அவனை சரணம்னு வரிச்சுட்டோம்னாக்க அவன் என்ன பண்ணுவான், எல்லாத்தையும் சாதிச்சு கொடுத்துருவான் அந்த பிரபத்தியினால. அதனால அது முக்கியம், அது அதனால அது முக்கியம், அது அது முக்கியமானது இவனுக்கு. அதனால இவனுக்கு என்னென்னவோ ஆசை இருக்கு, வேற எந்த சாதனத்தினாலையும் அல்லது வேற யாராலையுமோ அதை சாதிக்கவே முடியாது, எத்தனையோ ஆசை இருக்கு நமக்கு,
ஆனால் யாராலையும் சாதிக்க முடியாது, அவனால் முடிதான் சாதிக்க முடியும். எந்த உபாயத்தினாலையும் சாதிக்க முடியாது, இந்த சரணாகதி உபாயத்தினால்தான் சாதிக்க முடியும். அப்படி இருக்கிற சமயத்துல அனன்ய சாத்தியே சுவாபியுஷ்டே, தனக்கு பிடிச்சத சாதிக்கிறதுல மகாவிஸ்வாத பூர்வகம் ததேக உபாயத்தாய் ஆஞ்சான் சொன்னமுல்லோ அது. அப்ப அது என்ன பண்ணும்னாக்க, இந்த ஆசைப்பட்டான இந்த புருஷன், அவனுக்கு நீ சரணவரணம் பண்ணிடு, பெருமாள் கிட்ட போய் உனக்கு நான் எல்லாத்தையும் கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்றதான் இந்த சரணாகதி. அதனால நீதி சாதனங்களால்லாம் சாதிக்க முடியாத சாதனம் இது, அதனால சுகமா இது சாதிக்க வச்சிடும். அவ்வளவு வசந்தது இந்த சரணாகதிங்கிறது. அது எந்த பலமா இருந்தாலும் சரி, எந்த பலமா இருந்தாலும் அது நமக்கு சாதிக்க வச்சிடும். அப்படிப்பட்டது அது. அதனால பக்திக்கு அங்கமா இருக்கிறதுனால இது தோஷம் இல்லையே. அது மட்டும் இல்ல, மோட்சத்துக்கும் சாதனமா இருக்கு இது. மோட்சத்துக்கு சாதனம் சொன்னதுனால நாங்க பக்தி இல்லைன்னு சொன்னோம்னா, இதுக்கு முன்னாடி ரெண்டு ஸ்லோகத்துல முன்னாடி சொல்லச்சு என்ன சொன்னோம் அப்படின்னாக்க, சரணம் துவா பிரபன்னாயே தியான யோக விவர்ஜிதாக தேபி மிருத்யும் அதிக்ரம்ய யாந்தி தத் வைஷ்ணவம் பதம் அப்படின்னு பார்த்திருக்கோம் இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல. பக்தியோகம் பண்ணாட்டா கூட சரணாகதி பண்ணான்னாக்கா அவ பெருமாளுடைய ஸ்தானத்தை அடைஞ்சிடுவா, விஷ்ணுவனுடைய திவ்யமான இடத்தை ஏற்படுத்த அடைஞ்சிடுவா அப்படின்னு பார்த்திருக்குமே. அதனால அப்படின்னு இருக்கு. தேபி மிருத்யும் அதிக்ரம்ய, பக்தியோகம் பண்ணாம சரணாகதி உண்டி பண்ணினா கூட அவளுக்கு மோட்சம் கிடைச்சிடும் அப்படின்னு இருக்கே, அது ஏற்கனவே காமிச்சிருக்கோம். அது மட்டுமா, இங்க வந்து ஸ்வேதாசுரவனிடம் சொல்றது வாக்கியம் முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்யே அப்படின்னு இருக்கு. நான் வந்து முமுக்ஷுவா இருக்கேன், அதனால உன்னை நான் சரணடைகிறேன் அப்படின்னு பிரார்த்திக்கிறது, அது உபநிடத்தே சொல்லியிருக்கிறது. அதனால இந்த மந்திரமே ஸ்பஷ்டமா நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிடுத்து, சரணாகதி பண்ணிட்டு போ. அப்படி சரணாகதி பண்ணினேன்னாக்க உனக்கு எது தேவையோ அது கொடுத்துடும், மோட்சத்தையே கொடுத்துடும் சொல்லிடுத்து. அதனால பிராதான்யம் சொன்னா என்ன தப்பு, பிராதான்யமும் சொல்லப்பட்டிருக்கு, அங்கமா இருக்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப விரோதம் வறுமையும் தான் நீ கேட்ட, விரோதமே வராது. விகல்பம், எத்தனையோ பிரம்ம வித்தியைகள் இருக்கு, அத்தனை பிரம்ம வித்தியை ஒரு வித்தியை தான் அனுட்டிக்க முடியும் ஒருத்தனால, அப்போ விகல்பம் பண்ணி தானே அனுட்டிக்கணும். அந்த மாதிரி இந்த சரணாகதியையும் விகல்பம் பண்ணி அனுட்டிக்கலாம். அதனால இது தோஷம் என்ன. இன்னொன்னு ஒண்ணு, எங்க சித்தாந்தத்துல நாங்க என்ன தெரியுமா சொல்றோம், சரணாகதியை அனுட்டிங்கோ, அதை அனுட்டிச்சு முடிச்சுட்டாக்க பக்தி யோகம் பல தசையா மாறிடுறது, பிரபத்தி உத்தர தசா பல தசை. அதனால பெருமாளை நாம் வந்து எப்பொழுதும் நினைச்சும் சேவிக்கிறோம், அந்த சிந்தனை தான் இருக்கணும். எதுக்கு சதஸ் நடத்துற, வர வாரம் சதஸ் செவ்வாபுதன் வேளன் ஆசிரமத்தில் நடக்க போறது காஞ்சிபுரத்துல, எதுக்கு அங்க என்ன நாங்க ஏதோ சாதிக்க போறோமா, சூத்திரக்காரர் சொல்லாததே, பாஷ்யக்காரர் சொல்லாததே, சுதப்பிரகாசிகாச்சாரர் சொல்லாததே, தேசிகம் சொல்லாததே, நம்ம ஆச்சாரியெல்லாம் சொல்லாததே, புதுசா ஏதாவது சொல்ல போறோமா, அங்க ஒத்தருக்கொத்தர் ஆனந்தமா விசாரம் பண்றோம், ஏதோ கேள்வி கேட்கிறோம். அவ சமாதானம் சொன்னா அவகிட்ட தெரிஞ்சுக்கிறோம், சமாதானம் சொல்லையா நமக்கு தெரிஞ்சதும் சொல்லி கொடுக்குறோம். அடியனை கேட்டா எனக்கு தெரியல, என்ன பெரியவாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். சதஸ் போறதே இதுக்குதான், சம்பாவனைக்கோசரம் போல. சின்ன வயசுலாம் சம்பாவனை மரியாதை அப்படின்னு ஆசை. ஒரு நடுவாந்திர கட்டத்துல, அதாவது காலட்சேபம்னு அஞ்சாறு வருஷத்துக்கு அப்புறம் நாங்க சதஸுக்கு போறதே, நாங்க ஒரு விஷயம் சொன்னாக்கா பெரியவானவள் கேள்வி கேட்பா, அப்ப கேள்வி கேட்கச்ச அதுக்கு அழகழகான சமாதானம் வரும், அழகழகான சமாதானம் வரும். அடியை நிறைய அனுபவிச்சிருக்கேன், நிறைய இதுல
இப்ப கூட சரி சொல்றீங்க அப்படின்னு கேள்வி கேட்டுருப்பேன், சந்தேகமா இருக்கே இருக்கு என்ன என்ன அதுக்கு பதில் அப்படின்ட்டு. கருணாகர ஆச்சார சுவாமி சாய் பேர், தேவன ஆச்சார சுவாமி சாய் பேர், வாசுதேவ ஆச்சார சுவாமி சார், இப்படி ஆச்சாரியால இன்னும் சொல்லிக் கொடுப்பார். எதுக்கு சபைக்கு போறதே அதுக்குதான், சந்தோஷார்த்தம் விமர்சதி முகு சத்யர் அத்தியாத்த வித்யாம், மனசுல ஆனந்தம். அந்த சமயத்தான நம்ம பெருமாள் நினைக்கும் இல்லையோ, அதுக்கோசரம் தான் அங்கெல்லாம் போறது. மூணு நாள் பன்னியாசம் திருப்பாடியின் கடைசி மூணு நாள் பன்னியாசம் என்ன, அதுல கடைசி பத்து பாசுரம் ஆண்டாள் கல்யாணம் நட்டு ஒன்றரை ஒன்றரை மணி நேரம் பண்ணிட்டு வந்திருக்கும் அடியன். அந்த ஒன்றரை மணி நேரம் எனக்கு உடம்பையே முடியல, தொண்டையே முடியல, உடம்பு எல்லாம் வழி உட்காரவே முடியாது, கஷ்டப்பட்டு இருந்தேன், அப்படிலாம் என்னமோ முடியல உடம்பு. ஆனால் அந்த மூணு நாளும் போக பதினஞ்சு நிமிஷம் வர பதினஞ்சு நிமிஷம் அங்க இருந்து ஒன்றரை மணி நேரம் ஒரு பத்து நிமிஷம் கூட அப்படி அப்படியே இருந்துட்டு ரெண்டு ரெண்டரை மணி நேரம் அடியேன் ஒரு நாளைக்கு. ஆனால் அந்த துக்கமே தெரியல. இதான் வேதாந்தத்தினுடைய சிறப்பே, பெருமாளுடைய சிந்தனையினுடைய சிறப்பே அது. அதனால பக்தி யோகமானது பிரபத்தி உத்தர திசையில பலமா மாறிடுறது, அப்படியும் பிராதான்யம். பிரபத்தி உபாயமா இருக்குது அதனாலையும் பிராதான்யம், அங்கமா இருக்குதா பக்தி உபாயமா இருக்கு அதனாலையும் பிராதான்யம். எந்த விரோதமும் நம்ம சித்தாந்தத்துல இல்ல, எதுவுமே கிடையாது. அதனால அந்த ஸ்லோகம் இருக்கு, முமுக்ஷுனாய சாங்கேன யோகே நனச்ச பக்தி தக தேன தேனாப்பியதே தத்தது ஞாசே நெய்வ மகாமுனே. ஹே மகாமுனே, மகாமுனியே இதை கேளும், சாங்கிய யோகமோ சாங்கிய யோகமோ ஞான யோகமோ கர்ம யோகமோ பக்தி யோகமோ அவைகளால முடியாத கூட இந்த இது இருக்கே சரணாகதி அது எல்லாத்தையும் கொடுத்துருமா. சித்திர் பவதி வா நேதி சம்சயோச்சுத சேவினாம் சுவாமி விசாரிக்கிறார். அதாவது பக்தி யோக நிஷ்டாளர்கள்லாம் சித்தி எல்லாம் அடையுமா அடையாதா, சித்தி எல்லாம் வருமா வராதான் சந்தேகம் வந்துருமா. ஆனால் சரணாகதி நிஷ்டன் இருக்கானே அவனுக்கு எந்த கஷ்டமும் வராதான், சந்தேகமே வராது அவனுக்கு, சந்தேகமே அவனுக்கு வராது. ஏன் அப்படின்னு, அப்படிப்பட்ட திவ்யமான உபாயம் இது, திவ்யமான உபாயம் இது, இந்த உபாயத்துக்கு சமம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்றக்கு. இது நாங்க என்னவோ கல்பிக்கல, நாங்க கல்பிக்கவே இல்லை. சித்தியர் பவதி வாணியதி சம்சயோச்சுத சேவினாம் ந சம்சயோத்திர தத் பக்த பரிசர்யாரதாத்மனாம். ஆச்சாரிய நிஷ்டை ஒரு நம்மளாம் பண்ணிட்டு இருக்கோம், ஆச்சாரிய நிஷ்டை தான். ஆச்சாரியால சேவிச்சு பகவதால சேவிச்சு அவன் மூலமா சரணாதி பண்ணிட்டோம்னாக்கா நமக்கு ஒரு குறையும் வராதான், நமக்கு ஒரு குறையும் வராது. ஏன்னா இந்த சரணாகதின்றது நம்ம ஆச்சாரியாலாம் அப்படி பக்தியா நடத்தி வைக்கிறான். நமக்கு நம்ம பண்றதுல தோஷம் இருக்கலாம், ஆச்சாரியால் பண்றதுல தோஷம் இருக்கலாம். அதனால் அது நிச்சயம் பணத்தை கொடுத்துடும், நிச்சயம் பணத்தை கொடுத்துடும். ஒரு சின்ன உதாரணம், எங்க மாமனார் சுவாமிக்கு சின்ன குழந்தை ஒரு வயசோ ரெண்டு வயசோ அப்பவோ என்னவோ அவருக்கு ஜுரம் வந்துருச்சு. பெரிய சுவாமி கிட்ட போய் பரணியாசம் பண்ணிக்க போனா சுவாமி என்ன பண்ணார், பரணியாசம் பண்ணிட்டார். 89 தனுஷத்திர நடந்தோடு இருந்தார் எங்க மாமனார். எங்க மாமியார் சுவங்களையா போய் சேர்ந்தா அவ போய் 2 வருடத்துக்கு ஒரு 10-15 நாள் குறவு, June 15 நம்ம பிரணம் வைத்தா 15 வரும் 2019 May 27 அவர் பிரணம் வச்சுட்டார். அதாவது 89 இருந்து இருந்தார் அவர். சரணாதி எதுக்கு பண்ணா, மோட்சத்துக்கு ஓதனம், மோட்சத்துக்கு ஓதனம் பண்ணிருந்தா உடனே ஆர்த்த பிரபத்தியா பண்ணா அவ உடனே போக வேண்டியதுதானே எங்க மாமனார் அப்பவே. ஆனால் பாருங்கோ பெருமாள் கைங்கரியம் பண்ணணும் நீ அப்படின்னு தேவ பெருமாள் என்ன பண்ணாருனாக்க இங்கேயே வச்சுட்டார். இங்கேயே வச்சுட்டு தன்னுடைய ஜீவனத்துல 9 வயசு 10 வயசுல அதுக்கு முன்னாடியே தீவட்டி கைங்கரியம் சாமர கைங்கரியம் எல்லாம் பண்ணுவாளாம். அத்தியனம் பண்ண ஆரம்பிச்ச உடனே பாராயண கைங்கரியம் ஆரம்பிச்சுட்டார். நினைவு தெரிஞ்சு 70-75 வருஷம் பாராயணம் பண்றக்காவா.
ஏபிஎன் முகுந்தகிரி அவர் எழுதினார் பாதுகை எதிரன்னு பிரியால பெருமாள் தேவப்பெருமாள் வீதியில போச்சு திரும்பி திரும்பி பார்த்துன்னு போறாரு. பிறந்த அன்னியிலேருந்து அதுக்கப்புறம் ஆரம்பிச்சு கடைசி வரைந்து எனக்கு கைங்கரியம் பண்ணவர ஆளை காணுவேன் அப்படின்னு திரும்பி திரும்பி பார்த்துன்னு போவார் அப்படின்னு எழுதினார். எதுக்கு சொல்ல வரேன், இந்த சரணாகதிங்கிறது எவ்வளவு படித்தம் கொடுக்கறது நமக்கு, சாமான்யமான படத்தை கொடுக்காது. அதனால இது வசந்த படம், நமக்கு எது தேவையோ அது அத்தனையும் கொடுக்கும் நமக்கு. அதனால உபாயமே ஒருத்தனுக்கு பண்ண முடியாது, பக்தியோகம் பண்ண முடியாது. அப்படிப்பட்டவன் என்ன பண்ணுவான், இந்த மாதிரி சரணாகதியை அனுஷ்டிப்பான். அதனால எல்லா படனும் உனக்கு கிடைச்சிடும். ஆகவே பக்தி சாத்தியமான மோட்சரூப பலனும் கூட சரணாகதியினால கிடைச்சிடும். அதெல்லாம் சொல்லி இந்த மாதிரியாக பக்தி யோகம் பண்ணணும், அதுதான் நல்லா இருக்கும், கஷ்டப்பட்டு பண்ணணும். அது எப்படி அப்படின்னாக்க, ஆவர்த்தி பண்ணிட்டே இருந்தாதான் அதுக்கு உபாசனம்னு அதுக்கு பேரு, உபாயம்னு பேர். அது உபாயத்தினுடைய ஆவர்த்தி இல்லை, ஆவர்த்தி தான் உபாயமா இருக்கீங்க. அதனால ஆவர்த்தி பண்ணிட்டே இருந்தாதான் உபாயம், நாராயணா நினைச்சுக்கோ உனக்கு போறோம் நாராயணா நினைச்சுட்டேன் அப்படின்னு சொன்னா உபாயம் இல்லை. அது எப்பொழுதும் அந்த சிந்தனையிலேயே இருக்கணும். அந்த மாதிரி இருந்தாக்கா இது உபாசனம் பேரு. அதுதான் இந்த ஆவர்த்தி அதிகரணத்தினால சொல்லப்படுறது. அதுவும் ஒரு நாள்லாம் நினைக்கிறது இல்லை, பல நாட்கள். இப்ப அப்புறம் வரப்போறது ஆறாவது அதிகரணத்துல இன்னும் வரப்போறது, ஆப்ரயானா தத்ரா அபிதிருஷ்டம் அப்படின்னு சொல்ல போறார். இங்கேயிருந்து நம்ம கிளம்புறமே தாவத்கால பயந்தும் எப்பொழுதும் உபாயம் அந்த உபாசனத்தை தியானம் பண்ணே இருக்கணும். அதெல்லாம் முடியாத சமயத்துல அசக்தனானவன் சரணாகதியை அனுஷ்டிக்கட்டும், பக்தி யோகத்துக்கு அங்கமாக அனுஷ்டிக்கலாம், பிராயசித்த ஸ்தானத்தில் அனுஷ்டிக்கலாம், அல்லது மோக்ஷார்த்தமாகவே அனுஷ்டிக்கலாம் அப்படிங்கிறத விவரமாக இந்த ஸ்லோகத்துல சாட்சி முடிச்சார். இப்ப பாருங்க, தர்மோ வர்ணாதி யோக்யஹ கலுஷ சமணதஹ சத்வவ்ருத்யோபகாரீ பக்தேஹ தத்வத் ப்ரபத்திஹ ஸ்வகதிக சமயேஷு அந்தராய அபஹந்த்ரீ சானுக்ரோஷேஹி சக்தே சரணவர்ணதஹ சர்வசாத்யம் சுசாதம் மோக்ஷாகாங்க்ஷி ப்ரபத்யே சரணமஹமிதி குவாபி மந்திரே ஸ்ருதஞ்ச. வர்ணாதி யோக்யா தர்மஹ, வர்ணாசிரம அவ வர்ணாசிரமங்களுக்கு தகுந்ததான தர்மம் கர்மாக்கள் அவைகளை அனுஷ்டிச்சா கருஷ சமணத, கருஷம் காலுஷ்யம் மனத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகள் தோஷங்கள் அவைகளை சமணத அதெல்லாம் அடைக்கணும் போக்கடிச்சிடும். அதனால என்ன ஆகும், சத்வவிருத்தியா சத்துவகுணமானது விருத்தி ஆகும், அது நமக்கு உபகாரமா இருக்கும். அதனால வர்ணாசிரம தர்மம் பக்தி யோகத்துக்கு அங்கமா இருக்கு. அது என்ன பண்ணும், நம்முடைய தோஷங்களை களைஞ்சி சத்துவகுணத்தை விருத்தி பண்ணும், அதுல அது உபகாரம். எதுக்கு, பக்தேஹே பக்திக்கு அது சத்வத். அத மாதிரியே பிரபத்திஸ்து சரணாகதியோ என்றால் அகதிக சமயேஷு, கதியே இல்லை நமக்கு, எந்த கர்மாவையும் அனுட்டிக்க முடியாது, பிராயசித்தான் அனுட்டிக்க முடியாது. அந்த மாதிரி சமயத்தில் அசக்தன், அப்போ சமயேஷு அந்தராஜ அபஹந்திரி, அந்தராஜம் பக்திக்கு விரோதமாக தடைக்கல்லாக இருக்கக்கூடிய பாபங்கள் அவைகளை அபஹந்திரி எல்லாத்தையும் அபகரிச்சிடும், அதாவது தள்ளிவிடும்னு அர்த்தம், எல்லாத்தையும் பொசுக்கி விட்டுடும் நாசமாக்கிடும், அந்த பாபங்கள்லாம் நிக்கவே நிக்காது. நித்தியபடி ஆராதனை மன்னத்தை மாத ஸ்லோகம்லாம் சொல்லணும். ஏன் ஆராதனை மன்னத்தையோ நம்ம ஏதாவது இடவிடமா மனசுல நினைக்குவோம் வைவோம் பேசுவோம், எது எதையோ எதையோ வார்த்தைகள் வரும், அது மாதிரி வந்தா அதெல்லாம் தப்பு. அப்பதான் அதனாலதான் கடைசியில சொல்றோம், ஸ்ரீசத்வ தர்ச்சன ஆமத்தியே எஜ்ஜாதம் புத்தி பூர்வகம், அதெல்லாம் சொல்றோம். நான் வந்து புத்திபூர்வமா என்னென்ன பண்ணமோ அதெல்லாம் நீ க்ஷமிச்சிடு. அபராத சதம் ஜாத அங்க வைகல்யம், அங்க வைகல்யம்லாம் இருக்கு,
சதம் சதமா நூறு நூறா இருக்கும் அதெல்லாம். எல்லாத்தையும் நீ தொசர்வம் தேவதே வேச க்ஷமஸ்வபுருஷோத்தமெல்லாம் சொல்லி பிரார்த்திக்கணும். காரணம் இது வந்து நித்தியபடி பண்ற சாதாரண ஆராதனத்திலேயே. அதே பக்தின்றது என்னது, மோட்சத்தை கொடுக்கறதுக்கோசரம் நித்தியப்படி அவனை தியானம் பண்ணணும். அந்த சமயத்துல தோஷங்கள் வந்தது என்ன, பாபங்கள் வந்தது என்ன, அசக்தனா இருக்கிறவன் சரணாகதி அனுஷ்டிக்கணும். அப்போ அந்த பாபங்கள்லாம் அழிச்சிடும். சரி, சரணாகதியோட சுரூபம் எப்படி இருக்கும், சானுக்ரோஷேஹி சக்தே, கருணையோட கூடினவன், சக்தனா இருக்கிறவன், சர்வசக்தன், எனக்கு தான் கருணை இருக்கு ஆனா என்னால ஒரு காரியம் பண்ண முடியாது. ஆனால் சக்தனா இருக்கானோ அவங்கிட்ட சரண வரணத்தக, அவங்ககிட்ட போய் சரண சரணம், நீயே சரணமா இருக்கணும். அனன்ய சாத்திய சுவாபி இஷ்டே மகா விஸ்வாச பூர்வகம் ததைகோபாயதா யாஞ்சா அது யாச்சினா பிரபத்தி சரணாகதி அப்படின்னு சொன்னமல்லையோ, அந்த மாதிரி பிரார்த்திக்கிறது. அது எப்படிப்பட்டது, சர்வசாத்தியம், வேற எதனாலையும் சாதிக்க முடியாது ஆனால் இதனால சாதிக்க முடியும். சர்வசாத்தியம் சுசாதம், சுலபமா சாதிக்க முடியும், அது ஒரு விசேஷம் இருக்கிறது. அப்படிப்பட்டது அந்த மாதிரி சரணாகதியினுடைய சுரூபம் அது. அப்போ அது அது வந்து பிரதானமா வருமா, இப்ப அங்கமா தானே இருக்குன்னா பிரதானமாகவும் வரலாம். என்ன, மோக்ஷாகாங்கி பிரபத்தியே சரணமகம் முமுக்ஷுருவை சரணமகம் பிரபத்தியே, அங்க வாக்கியம் முமுக்ஷுன்றதுக்கு சுவாமி அர்த்தம் பண்றார், மோக்ஷாகாங்கி மோக்ஷத்தை ஆசைப்படுபவனாக அகம் சரணம் பிரபத்தியே, உன்னை சரணடைகிறேன், சரணம் சரணத்தை பிரபத்தி பண்ணுகிறேன், சரணம் அடைகிறேன் அப்படின்னு பிரார்த்திக்கிறோம். இத பாருங்க, பத்தியன்னாலே அடைகிறதுன்னு அர்த்தம், பிரபத்தி என்ன அந்த பிராணு பிரபிக்ஸ் இருக்கு, அதனால அந்த உபசர்க்கமானது இன்னும் சிறப்பாக சரணாகதி அடைகிறது. சாதாரணமான சரணாகதி வேற, சாதாரணமான அடைகிறது வேற, சரணடைகிறதுன்றது வேற. சரணம்னாலும் ஒரே அர்த்தம் தான், பிரபத்தின்றதுனாலும் ஒரே அர்த்தம் தான், ஆனால் சரணம் சிறப்பாக உன்னை அடைகிறேன் மோக்ஷார்த்தி, மோக்ஷத்துக்கோசரம். இது குவாபி மந்திரே சுதஞ்சே, இந்த மாதிரி சில மந்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு, உபநிஷத் மந்திரத்துல இந்த மாதிரி இருக்கு. அப்படி இருக்குச்சே, அதுக்கு மோட்சத்தையே கொடுக்கக்கூடிய வல்லமை இந்த சரணாகதிக்கு இருக்கு, அதனால அதுக்கு பிராதான்யமும் சித்திக்கிறது. அங்கத்துவமும் படிக்கப்பட்டிருக்கு, யார் பக்தி யோகத்தை அனுட்டி போனா அவனுக்கு அங்கமா இருக்குது, அதனால அங்கத்துவமும் உண்டு. அந்த மாதிரி பர்ணாசிரம தர்மங்களும் அங்கம்தான், இவைகளும் அங்கம்தான், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காரியத்தை பண்றது, அது காலுஷ்யத்தை போக்கடிக்கும், இதுவோ பிராயசித்தங்கள் எல்லாம் பண்ணும், பிராயசித்த ஸ்தானத்துல இருக்கும், அல்லது நம்ம வந்து பக்தி யோகத்துக்கு விரோதமாக பாபங்கள்லாம் இருந்தது என்ன, அதை அழிச்சிடும். இந்த மாதிரியாக எல்லாம் பண்றதுனால சரணாகதியும் வசந்தது. சுவாமி எங்க இடம் கிடைச்சாலும் சரணாகதியை நினைச்சிருவார், அந்த மாதிரி சார்க்கிறார்கள். அதனால இது வசந்த உபாயம், வசந்த உபாயத்தை இப்படி இங்க சொல்றது. இது ஆக உபாசனம்ன்றது அசகிருதாவர்த்தம் தான் உபாசனம் அப்படின்றத இந்த பத்து ஸ்லோகங்கள்னால அற்புதமாக சாதிச்சிருக்கார். எவ்வளவு அபூர்வ விஷயங்கள் இது, பாஷ்யத்துல ஒரு பக்கமும் நோவதா இருக்கு, ஒரு பக்கமும் ஒன்னேகால் பக்கமும், மொத்தமே 30 வரி இருக்கும். ஆனால் சுவாமியோ 10 ஸ்லோகங்கள் சாதிச்சிருக்கார். இதுல இத ஸ்ரீபாஷ்யத்துல ஆரம்பத்துல சொன்ன விஷயங்கள் எல்லாம் குரோடீகரிச்சு அழகாக நமக்கு புரியணும்னு அப்படி அழகா சாதிச்சிருக்கார். ஏன்னா உபாசனத்தை பத்தி சொல்ல வேண்டிய இடத்துல தான் சொல்லணும், அதனால இந்த மாதிரி சொல்றேன்னு சுவாமி அனுகிரகிக்கிறார். உசந்த அதிகரணம் இது. இதுல பாருங்க, தர்மோ வர்ணாதி யோக்யஹ கருட சமணதஹ சத்வவ்ருத்யோபகாரி பக்தேஹே தத்வத் பிரபத்திஹ ஸ்வகதிக சமயேஷு அந்தராஜா அபஹந்த்ரீ சானுக்ரோஷேஹி சக்தே சரணவர்ணதஹ சர்வசாத்யம் சுசாதம் மோக்ஷாகாங்க்ஷி பிரபத்யே
சரணமகம் இதி வாபி மந்திரே ஸ்ருதஞ்சே. இந்த அதிகரணத்துல ரெண்டு சூத்திரம்தான், அதையும் சொல்லிடலாம் அடிய விஞ்ஞாபிச்சுடுறேன். ஆவர்த்திஹி அசகது உபதேசாத், ஆவர்த்தி ஆவர்த்தி பண்ணணும், அது அசகிருத ஆவர்த்தி, பலமுறை பண்ணணும், பலமுறை பண்ணாதான். ஏன் உபதேசா, அங்க உபாசனம் தாத்து, தியா தாத்து, உபாசி தாத்து, அது மாதிரி விதி தாத்து, இந்த தாத்துக்கள்லாம் இருக்கே, இவைகள்லாம் என்ன பண்ணணும்னாக்கா லோகத்துல பிரயோகமே பாருங்க. அவன் தியானம் பண்ணிட்டே இருக்கான் அப்படின்னா என்ன அர்த்தம், எப்பொழுதும் ஏதோ சிந்தனையில விழுந்திருக்கான்னு அர்த்தம். சிந்தனை என்ன, இடவிடாத சிந்தனைன்னு அர்த்தம். அந்த மாதிரிதான் இந்த தாதுக்களுக்கு எல்லாம் அர்த்தம். அப்படி சொன்னதுனால இவைகள் அனைத்துமே பலமுறை ஆவர்த்தி பண்றதுதான் சொல்றது, பலமுறை ஆவர்த்தி பண்றது, அதான் இங்க சொல்றக்கே தவிர்த்து ஒரு வாட்டி பண்றதை பத்தி சொல்லல. சகத்கரணம் கிடையாது, அசகத்கரணம் பலமுறை பண்றது, அதுதான் சொல்றக்கு. அதனால ஆவர்த்தி அசகத உபதேசா லிங்காச்ச, இரண்டாவது சூத்திரம் லிங்காச்ச, லிங்கம்னா இங்க ஸ்மிருதின்னு அர்த்தம். ஸ்மிருதி என்ன சொல்லிடுதுனாக்க விஷ்ணு புராணத்துல தத்ரூப பிரத்யய சைகா அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்றது. அந்த பகவான நம்ம தியானம் பண்ற சமயத்துல ஏகாகிர சிந்த வேணும், ஏகாகிர சிந்தா, ஒருமுகப்படுத்தி மனசை, பெருமாளையே நினைக்கணும், வேற எந்த இதுவும் பண்ணக்கூடாது. ஆறாவது அத்தியாயத்துல கீதையில சொல்ற பெருமாள் கண்ணை மூடக்கூடாதான், கண்ணை மூடினோம்னாக்கா தூக்கம் வந்துருமா, அதுக்கோசரம் வெளில நேரம் பார்க்க கூடாது கண்ணை, தன்னுடைய மூக்கோட நுனியை தான் பார்க்கணுமா. அப்படி பார்த்தோன்னே என்னாகும், கண்ணு மூடியும் இருக்காது, வெள்ளை எங்கேயும் பார்க்காது, அதனால ஏகாகிர சித்த வரும் பெருமாள் உபதேசிக்கிறார். அந்த மாதிரி பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும்னாக்க வேற எதையும் எதிர்பார்க்காம அந்த அஷ்டாங்க யோகத்துல சொல்லப்பட்ட ஆறு அங்கங்களை, யம நியம தாரண பிராணாயாம இதெல்லாம் சொல்றோம் இல்லையோ, இவைகளை வச்சு பண்ணணும். இவைகள்லாம் ஒரு வாட்டி பண்றதுக்காக சொல்றது, காலாகாலத்துக்கும் பண்ணிட்டு இருக்கணும், அதுக்கோசரம் இவைகள்லாம் சொல்லப்படுறது. ஆகவே இந்த உபாசனம்னா அசகிருதாவர்த்தமா எது இருக்கோ அதுதான் உபாசனமாகும், அதுதான் பண்ணி ஆகணும். அதுவும் நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய உபாசனம், சிந்தனை தியானம். நம்ம மாத்திரம் நம்ம பேரை நினைக்கிறோம், பேத்தியை நினைக்கிறோம், அதுவே சந்தோஷமா இருக்கே. சகலவித பந்துவா இருக்கக்கூடியவன் அவன்தான பகவான், அவனை நினைச்சுட்டா தானே நமக்கு ஆனந்தம். அதனால அந்த சிந்தனை வரணும். எல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, சொல்றதுக்கு நல்லா இருக்கு, ஆனா இதெல்லாம் முடிஞ்ச உடனே அடுத்து என்ன சாப்பிடலாம் அப்படின்னு தான் புத்தி வருது. காரணம் நமக்கு பிரகிருதி சம்பந்தம் இருக்கிறதுனால, அவ்வளவுதான். ஆகவே உபாசனங்கிறது இதுதான், அசகிறது ஆவர்த்தி பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு இங்க சொல்றக்கு அப்படிங்கிறது இந்த அதிகரணத்தினுடைய சாரம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.